ஹாய் கைஸ் சம் தீஸ் வெல்கம் டு ஜிஎன் கே பேர்ட் சொல் கைஸ் இன்றைக்கி நிறைய என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸோ நான் லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து ஐட் வந்து எனக்கு கம்மியான ரிசல்ட்டு தான் கிடச்சிருக்கு அதாவது சிக்ஸோட ரிசல்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்கும் ஒவ்வொரு கிளட்சோட சிக்கோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதாவது மித்த பேரோட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஐ ஃபீமேல் வந்து நமக்கு இப்படி தான் வந்து சிக்ஸ் ரிசல்ட் எனக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் இந்த வீடியோ வந்து என்னோட ஒப்பீனியன் படி தான் வந்து நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் அதாவது கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு பத்து மாசமாக வந்து இந்த ஐ ஃபீமேல் வச்சு ப்ரீடிங் பண்ணிருக்கேன் ஸோ அதை வச்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுறேன் இன்னொரு ரீசனாக வந்து நிறைய பேர் வந்து ரெட் ஐ ஃபீமேலாம் எனக்கே வந்து சொல்லியிருக்காங்க எட்டு சிக்கலாம் வந்து காப்பாற்றிருக்கு அப்படிலாம் வந்து நான் நேரில் பார்த்ததில்ல பட் வந்து நான் எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன் ஸோ ஆனால் எனக்கு வந்து பர்சனலாக இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்லை இந்த ரெட் ஐயை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரெட்டையில எப்படி கிடைக்கிது சிக்ஸோட ரேஷியோலாம் எப்படி இருக்குது அதை வந்து கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த டாபிக் பேசுறது முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெட் ஐ ஃபீமேல் வந்து ஒரு டென் மந்த்ஸ் பிஃபோர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக நம்மளோட ஃபார்ம் ஸ்டார்ட்டிங்ல இருந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த நான் ஃபீல்லேருந்து வளர்த்திட்டு இருக்கேன் சிக்கு வளர்த்தி கிட்டத்தட்ட டென் மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் நான் ஸ்டார்ட் ஒரு பத்து மாசம் கழிச்சு தான் நான் ப்ரீடிங்கே ஸ்டார்ட் பண்ணேன் அதே மாதிரி கிளச்சே இதுக்கு வந்து இப்போ நீங்க பாக்கிற கரண்ட்டாக இருக்கிற மேல் எல்லாம் நிறைய மேல் இந்த ரெடைக்கு நான் மாற்றிருக்கேன் இது வரைக்கும் மூணு மேல் வந்து நான் ஃபஸ்ட்டு நான் என்ன மேல் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட பழைய வியூஸ்க்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் நான் ஃபஸ்ட்டு ரிசர்சீவ் போய்ட்டு மேலுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற ரெட்டை ஃபீமேல் தான் வந்து நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ப்ரீடிங் பண்ணேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸோட அதாவது எக் எல்லாம் வச்சுட்டு ஒரு அஞ்சு எக் வரைக்குமே வச்சுச்சு அஞ்சோ நாலோ என்னோமோ வச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கூட கிடச்சிச்சு பட் வந்து சிக்ஸோட ரேஷியோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிளச்சில் வந்து நிறைய வந்து சாகடிச்சிச்சு அதே மாதிரி ரெண்டு சிக்கு கொண்டு வந்துச்சு கொண்டு வந்து வெளியே வர அந்த ரெண்டு சிக்குமே வந்து அவுட் ஆக்கிருச்சு ஸோ ஒரு கிளச்சில் அதை ஃபஸ்ட்டு கிளச்சில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சிக்கு கூட கிடைக்கல நான் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த ரிசஸிவ் பெய்டு மேல் தான் வந்து இந்த ரெட்டைக்கு ஃபீமேலுக்கு போகணும்னு அந்த மாதிரி என்னமே இல்லை ஏன்னா வந்து ரிசசிவ் பேடு மேலுக்கும் ரிசசிவ் பெய்டு ஃபீமேலுக்கு தான் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ப்ரீடிங் பண்ணி அதுலேருந்து சிக்ஸ் எடுக்கணும் தான் எனக்கு ஒரு ஆசை பட் நான் வந்து அப்போ ப்ரீடிங் பண்ணும்போது வந்து கரெக்டான ரிசசிவ்ஃபைடு ஃபீமேல் வந்து என்கிட்ட இல்லை இன்ஃபேக்ட் இப்போ நீங்கள் பார்க்குற ரிசிசிவ் பெய்டு ஃபிமேல் கூட பார்த்தீங்கன்னா தூம் த்ரீயோட மேல் தான் திரும்ப வந்து செகண்ட் கிளச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ செகண்ட் கிளச்சிலேயும் பார்த்தீங்கன்னா ரிசிவ் பெய்டு மேலுக்கும் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா வந்து ரெட் ஐ தான் போட்டோம் ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வந்து ஒரு சிக்க கூட வந்து நான் செகண்ட் கிளச்சிலையும் எடுக்கவே இல்லை ஸோ நான் அப்பயும் முடிவு பண்ணிட்டேன் ஓகே எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் ஏன்னா வந்து நான் ப்ரீடிங் பண்ணப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து நிறையா பேர் என்கிட்ட சொல்லுவாங்க எக்கான கொண்டு ரெட்டையில் வந்து ஃபீமேல் மட்டும் ப்ரீடிங் பண்ணாதீங்க மேல் வச்சு கூட ப்ரீட் பண்ணிங்க ஆனால் ஃபீமேல் மட்டும் ப்ரீட் பண்ணாதீங்க அதில் இருந்து சிக்ஸ் வந்து ஒழுங்கான ரிசல்ட்டே வந்து கிடைக்காது ஸோ அதனால் வந்து அதை முடிஞ்ச வரைக்கும் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் ஐ ஃபீமேல் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுதான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெட்டை ஃபீமேலுக்கும் நான் மேல் வந்து நார்மலுக்கு போட்டேன் என்ன ரீசன்னால் நமக்கு எல்லாமே பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கணும் அதுக்காக தான் வந்து நான் அந்த வீடியோவை மேக் பண்ணுறது வந்து ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு அதுக்காகவே வந்து நான் போட்டு பார்த்தேன் பட் எனக்கு வந்து ஒழுங்கான ரிசல்ட் வந்து ஸ்டார்டிங்லேருந்து கிடைக்கல ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் கிளச்சில் வந்து நான் மேலே மாற்றிட்டேன் ரிசர்ச் பேட் மேலே மாற்றிட்டேன் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா என்ட வந்து அப்போ கரெக்டாக ஃபீமேல் வந்து அமைஞ்சிக்கிச்சு ரிசர்ச் பேட் ஃபீமேல் வந்து கரெக்டாக அமைஞ்சிக்கிச்சு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் ரிசர்ச் பேட் மேலு ஃபீமேல் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க தூம் த்ரீயோட பேர் அதுதான் ஸோ அதனால் வந்து நான் அதுக்குள்ளே வந்து நான் பேர் பண்ணிட்டேன் ஸோ வெறும் இதுதான் ஃபீமேல் இருக்கே ரெட் ஐ ஃபீமேல் இருக்கே இதுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது ஒரு பயிர் மேல் கிடச்சிச்சு ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பயிர் தான் நான் பிரீடிங் பண்ணேன் ஸோ ப்ரீடிங் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டான எக் எல்லாம் ஒரு நாலு அஞ்சு வரைக்கும் எக் லே பண்ணுச்சு ஆனால் இதுலேருந்து பார்த்தா ஒரு உரிச்சிக்கு கூட வந்து ஹாச்சே ஆகலை எனக்கு அது வேற ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு என்னால ஹேட்சே ஆகலையே ஹேச் ஆகிறனாலே காப்பாற்றாது ஹேட்சே ஆகலையே அப்படின்னு நினச்சிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து நாலாவது கிளச்சில் பார்த்தீங்கன்னா வந்து நான் மேலே மாற்றிட்டேன் மேல் மாத்துற அப்புறம் இன்னொரு மேல் வந்து போட்டேன் ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து நம்ம என்ன மேல் பிரீதிங் பண்ணணுமோ அப்போ வந்து தேர்டு மேலாக வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ஃபீமலுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லே பண்ணி நமக்கு ஒரு நாலு சிக்கு வரைக்குமே வந்து ஹேச் ஆகி கொண்டு வந்துச்சு பட் கடைசி நேரத்தில் எனக்கு ரெண்டு சிக்கு தான் வந்து ஃபைனலாக எனக்கு கிடச்சிச்சு ஸோ அது வந்து போன கிளச்சோட ரிசல்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருமே எனக்கு ரெண்டு சிக்கு தான் நம்ம தான் கிடச்சிச்சு ஸோ அடுத்து இப்போ நீங்கள் கரண்ட்டாக ஒரு கிளச் வந்து நடந்து முடிஞ்சுச்சு ஸோ அதுலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டே ரெண்டு சிக்கு தான் வந்து ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டை ஃபீமேல் வந்து எனக்கு வெறும் நாலு சிக்கு தான் கிடைச்சிருக்கு ஒரு சிக்கு கூட கிடைக்கல கிட்டத்தட்ட அஞ்சு கிளச்சு நம்ம முடிச்சிட்டோம் இப்போ வந்து கரண்டாக வந்து ஆறாவது கிளச் வந்து போயிட்டு இருக்கு ஸோ ஆறாவது கிளச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நான் வந்து அப்டேட் பண்ணி எக் வந்து லேட் பண்ணியிருக்கு அப்படின்னு இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபுல்லாக வந்து ஓவர் ப்ரீடிங் பண்ணாமல் அப்பப்போ ஸ்டாப் பண்ணி வெய்ய காலத்தில் அப்போ வந்து நல்ல சம்மர் சீசன் அப்போ வந்து ப்ரீடிங் ஸ்டாப் பண்ணேன் இந்த மாதிரி வந்து ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி முதல்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளச்சுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டின் டேஸ்லேருந்து இருந்து டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் வந்து கேப் இந்த மாதிரி தான் ப்ரீடிங் பண்ணு ஸோ அப்பையும் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து ஒரு அஞ்சு கிழம் முடிஞ்சு நாலே நாலு சிக்கு தான் வந்து இந்த வந்து எனக்கு கிடச்சிச்சு அதெல்லாம் ஓகேடா ஃபைனலாக வந்து என்ன சொல்ல வர கன்ஃப்யூஷன் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் ரெட் ஃபீமேல் வந்து நான் வந்து இப்போ ஒரு அஞ்சு கிழச்சம் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டேன் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் கேட்டிருக்கேன் அதாவது வந்து ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஐ ஃபீமேலே வந்து ப்ரீடிங் பண்ணாத சிக்ஸோட ரிசல்ட்டே கிடைக்காது அப்படி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சில பேர் பார்த்தீங்கன்னா ரெட் ஐ ஃபீமேட்டில் வந்து எனக்கு வந்து ஆறு ஏழு சிக்லாம் வந்து நான் காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் நேரில் வந்து நான் பார்த்தது இல்லை அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி வந்து போயிட்டு தான் இருக்குது பட் உங்களுக்கு வந்து என்ன நடந்திருக்கு அதை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து ரெட்டை ஃபீமேல் வந்து அவாய்ட் பண்ணுறது தான் என்னையை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் அதாவது என்னோடய ஒப்பீனியன் படி இல்லை எனக்கு வந்து ரெட்டை வந்து நான் வளர்த்தியே ஆகணும் பஜ்ஜிஸை பொறுத்த வரைக்கும் நான் ரெட்டை வந்து ஏதோ ஒன்றாச்சும் சூஸ் பண்ணணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் மேல் சூஸ் பண்ணுங்கள் மேல் வந்து மோஸ்ட்லி வந்து நல்லா ஃபீடிங் பண்ணி காப்பாற்றி கொடுக்கும் ஸோ அதனால் வந்து மேல் சூஸ் பண்ணி பாருங்க நானும் நெக்ஸ்ட் டைம் வந்து நானும் எடுத்து வச்சுருக்கேன் மேலெலாம் சிக்கில் வந்து எனக்கு கிடச்சா கண்டிப்பாக நானும் எடுத்து வச்சு தான் ப்ரீடிங் பண்ணலான் இருக்கேன் ஸோ நானும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் ஓகே ஈஸி வீடியோ வந்து ஸ்டாப் ஸ்டாப்பிங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்காது டிஸ்லைக் பண்ணுங்க யூஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்